இந்தியாவிலேயே அதிகமாக பிரசித்தி பெற்ற கோயில்கள் அமைந்திருப்பது கர்நாடக மாநிலத்துக்கு அடுத்தபடியாக தமிழகம்தான். தமிழகத்தில் மட்டும் பெரிய மற்றும் சிறிய அளவிலான கோவில்களின் எண்ணிக்கை 36,850 ஆகும். இந்த கோயில்களுடைய காலகட்டம் என்று பார்த்தால் 500 ஆண்டுகள் முதல் 5000 ஆண்டுகள் வரையிலும் பழமை வாய்ந்தவைகள் ஆகும். இந்த கோயில்கள் முறையாக பராமரிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் அன்றைய ஆட்சியாளர்களாக இருந்தவர்கள் ஏழை எளிய விவசாய மக்களை கூட உங்களுடைய விவசாய நிலங்களை அந்த கோயில்களுக்கு பராமரிப்பதற்காக எடுத்து வழங்கினார்கள். அப்படி வழங்கப்பட்ட நிலங்களுடைய மொத்த பரப்பளவு 5.5 லட்சம் ஹெக்டேர் என்ற ஒரு புள்ளி விவரம் கூறுகிறது. அதேபோல தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கோயில்கள், அதாவது 36,850 கோயில்கள் தற்பொழுது இந்து அறநிலையத்தின் கீழ் இருந்து வருகின்றன. இந்த கோயில்களுக்கு பேராட்சிகள், நகராட்சிகள், மாநகராட்சிகளுடைய மையப்பகுதிகளில் பல்வேறு விதமான வணிக கட்டிடங்களும் இருக்கின்றன. அந்த வணிக கட்டிடங்களுடைய பரப்பளவு 2.5 கோடி சதுர அடிக்கு குறைவில்லாமல் இருக்கும். ஏறக்குறைய 5.5 லட்சம் ஹெக்டேர் நிலப்பரப்பளவு விவசாய நிலங்கள், 2.5 கோடி சதுர அடி வணிக வளாகங்கள் ஆகியவை இந்து அறநிலையத்துறங்கள் இருந்தும் கூட ஆண்டு வருமானம் வெறும் 50 கோடி என்று மட்டுமே காண்பிக்கப்படுகிறது. அப்படி என்று சொன்னால் இந்த 2.5 கோடி சதுர அடியிலிருந்து வரக்கூடிய வருமானம் யாருக்கு போகிறது, எங்கே போய்கொண்டிருக்கிறது? அதேபோல 5.5 லட்சம் 5.5 லட்சத்துக்கும் குறைவில்லாமல் இருக்கக்கூடிய ஹெக்டேர் விவசாய நிலங்களுடைய குத்தகை பணம் எங்கே போகிறது? நாங்கள் அறிந்தவரையிலும் சேகரித்த தகவலுடைய அடிப்படையில் இந்த ஒட்டுமொத்தமான இந்த நிலங்களில் 60-70% நிலங்கள் முற்றாக ஆக்கிரமிப்பில் இருக்கின்றன. பல பேர் பல தலைமுறைகளாக ஒரு சதுர அடி 10 ரூபாய்க்கும் 5 ரூபாய்க்கும் 1 ரூபாய்க்கும் குறைவாக கட்டணம் செலுத்தியே அனுபவித்து வருகிறார்கள். இந்த கோயில்களுடைய சொத்துக்களுடைய வருமானம் மற்றும் அதில் வர வாடகை இவற்றை மட்டுமே கணக்கிலே கொண்டாலே தமிழகத்தினுடைய பட்ஜெட்டே வரி இல்லாமல் போட்டுவிட முடியும் என்ற அளவுக்கு இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் இத்தனை வருவாயும் ஒரு சில குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டுமே சென்றடைகிறது என்று பொருள். இப்பொழுது ஒரு சிலர் இந்த கோயில்களை விடுவிக்க வேண்டும் என்று அரங்கத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று போராடுகிறார்கள். அது ஒரு பக்கம். ஆனால் கோவில் சொத்துக்களை மீட்டெடுக்க வேண்டும் என்பதுதான் மிக மிக முக்கியமானது. அது விவசாயத்துக்கு, அதாவது கோவில்கள் என்று சொல்லுகின்ற பொழுது ஆதீனங்களுக்கு மட்டுகள் என்ற அடிப்படையிலையும் இது பார்க்கணும்.
என்று சொன்னால் இந்த விவசாய நிலங்கள் இந்த சொத்துக்கள் அனைத்துமே அரசர்களுடைய காலத்தில் ஆட்சியாளருடைய காலத்தில் விவசாயிகளிடமிருந்து எடுத்து கோயிலுக்கு கொடுக்கப்பட்ட நிலங்களை. எனவே இது அரசாங்கம் அந்த நிலங்கள் வந்து ஏழை எளிய விவசாயிடம் இருந்தது, அந்த நிலங்களை மீண்டும் எந்த காரணத்தை கொண்டும் எந்த தனியாருக்கும் போய் சேர்ந்து விடக்கூடாது. எனவே முதல்ல தமிழ்நாடெங்கும் இருக்கக்கூடிய இந்து அரணத்திற்கு உட்பட்டிருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற கோயில்களுடைய துல்லியமான எண்ணிக்கை, அந்த கோயில் மீது இருக்கக்கூடிய அசையும் சொத்துக்கள் அசையா சொத்துக்கள், அதேபோல் அந்த கோயிலிருந்து வரக்கூடிய வருமானம் ஆண்டு வருமானம் விவசாய நிலங்களாக இருந்தால் எவ்வளவு வருகிறது, வேளாண்மை இல்லாத நிலம் வணிக நிலங்களாக இருந்தால் அதில் என்ன வருமானம் வருகிறது, யார் யாரிடத்திலெல்லாம் இருக்கிறது, எவ்வளவு இருக்கிறது என்பது குறித்து தமிழ்நாடு அரசு உடனடியாக இது குறித்து ஒரு வெள்ளை அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஒரு மாதத்திற்குள்ளாக தமிழ்நாடு அரசு இது குறித்து வெள்ளை அறிக்கையை சமர்ப்பிக்கவில்லை என்று சொன்னால் நான் வந்து இந்த வெள்ளை அறிக்கையை கேட்டு நீதிமன்றம் செல்வதற்கும் தயாராக இருக்கிறேன். இதில் வேற ஏதாவது குவஸ்டின் இப்போ பேரூர் வந்து ஏறக்குறைய 2500 மேற்பட்ட பழமை வாய்ந்த நிலம், அதை சுற்றி மட்டுமே 2500 ஏக்கர் மேற்பட்ட பரப்பளவு நிலங்கள் வந்து இந்து வரையிலும் யாரிடத்தில் இருக்கிறதுனே தெரியலைங்க. தலைமுறை தலைமுறையாக ஒரு சில குடும்பங்கள் இடத்துல மட்டுமே அந்த நிலங்கள் வந்து போயிட்டது. அப்படி இருக்கக்கூடாது. ஆக்சுவலாக வந்து ஆண்டுக்கு ஒரு முறை, 2 ஆண்டுக்குறை, 3 ஆண்டுக்கு முறை அது வந்து ஏலம் விடணும். அது வந்து வணிக கட்டிடமாக இருந்தாலும் சரி, நிலங்களாக இருந்தாலும் சரி, கோயில் சொத்துக்கள் வந்து அது குத்தகை கொடுவதாக இருந்தாலும் சரி, பகிரங்கமான ஏலம் விடணும். அது பல பேருக்கு மாறணும். ஆனால் அவைகளும் தலைமுறை தலைமுறையாக ஒரு சில குடும்பத்தில் இருக்குது. பல பேர் எந்த விதமான 1 ரூபா குத்தகையும் கூட கொடுக்கறதில்ல. வளமாக 2500 குறைவில்லாத ஏக்கர் நிலங்கள் அது நான் வந்து குறைச்சி சொல்கிறேன். ஆனால் இதை விட 10 மடங்கு தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த ஏக்கர் நிலங்கள் யார் யார் இடத்துல இருக்குது அப்படிங்கிறது கூட தவறு இல்லை. ஸோ அதனால் வந்து கம்ப்ளீட்டாக பழைய ஆவணங்கள் எல்லாவற்ற ஆவணங்களையும் சோதித்து எடுத்து பார்த்து முதல்ல இந்த சொத்து குறித்து வெள்ளை அறிக்கை கொடுக்கும். அதேபோல் அவனாசி கோயில் பெரிய கோயிலுங்க, பல பல பிரசித்தி பெற்ற கோயில்கள். ஸோ அந்த கோயில் இருக்கிற நிலங்கள் முழுமையாக வந்து வெளியே கொண்டு வர முடியும். எக்ஸாக்டாக துல்லியமாக என்ன சொல்ல முடியாது. ஆனால் பேரூர் கோயில் பற்றி எனக்கு வந்து 2500 ஏக்கருக்கு குறைவில்லாமல் வந்து பேரூர் கோயில் இருக்கிறது மட்டும் எனக்கு தெரியும். ஆனால் அந்த நிலங்கள் வந்து பெரிய அளவுக்கு வருமானம் வரதில்லை. அந்த வருமானம் அவங்க கொடுத்தாலும் கூட அந்த வருமானத்தை கணக்கில் காட்டுறதில்ல, ரொம்ப குறைச்சி காட்டி அது வந்து யார் யாருடைய கைக்கோ போயிருக்கு. கோயில்கள் வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு நல்ல நோக்கத்துக்காக மக்கள் வந்து கட்டுப்பாடாக இருக்கணும், அவங்க மன மகிழ்ச்சியோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த 6 கால பூஜை நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கோயில்கள் அன்னைக்கு வந்து உருவாக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கி அது வந்து அந்த கோயில்களை வைத்து அது கொள்ளை கூடாரமாக மாற்றப்பட்டிருக்கிறது. எனவே அது அப்படி விட முடியாது. தமிழ்நாட்டு மக்களுடைய சொத்து, அதில் வந்து நிலமோ அது வந்து கோயிலோ தமிழ்நாட்டு மக்களுடைய சொத்துக்கள். அந்த சொத்துக்களை மீட்டெடுத்து தீரணும். அந்த மீட்டெடுத்தா தான் நாம் வந்து அதை எப்படி பராமரிக்கிறது, அதனுடைய வருமானத்தை வந்து துல்லியமாக கணக்கிட முடியும். அதாங்க, அதாவது முதல்ல வந்து வேளாண்மை நிலங்களாக தான் இருந்ததுங்க. இப்போ அதெல்லாம் வந்து வேளாண் நிலங்களை மெல்ல மெல்ல அந்த கோயில்களை எடுத்து பட்டா போட்டு, சில பேர் வந்து அனுபவ பாத்தியம் என்ற அடிப்படையில் பல பேர் வந்து பட்டா போட்டு கொண்டதாக தெரிகிறது. கோயில் நிலம் பட்டாலாம் போடக்கூடாது, பல பட்டா போட்டு தான் தெரியுதுங்க. அதாவது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், அதே போல் வந்து ஸ்ரீரங்கம் இதில் இருக்கக்கூடிய கோவில், அதே போல் வந்து சமயபுரம் மாரியம்மன் கோவில், இதெல்லாம் வந்து எக்கச்சக்கமான வருமானம் வரக்கூடியதுங்க. இப்போ ஒரு கடையெல்லாம் பூ விற்கலாம், பூ விற்கிறதோ அல்லது வந்து தேங்காய் பழம் விற்கிறதோ அதுகளெல்லாம் வந்து
என்ன வரைமுறை வச்சுருக்கிறேன், நீங்கள் வந்து இந்த கடைக்கு வந்து என்ன வாட் இஸ் அப், நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து இப்போ கோயம்புத்தூருக்குள்ள இப்போ தண்டுமாரியம்மன் கோயில் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன், தண்டுமாரியம்மன் கோயிலுக்கும் சொத்து இருக்குது. அந்த தண்டுமாரியம்மன் எந்த கோயிலும் அந்த காலத்தில் வந்து வெறுமனே கோயில் மட்டும் கட்டிவிடப்படலை, அந்த கோயில்களுக்கு நிலங்களை கொடுத்த பிறகு தான் கோயிலை கட்டிக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்க வந்து அது வந்து முறையாக நடக்கணுங்கிறதுல ஆர்வம் செஞ்சுக்கிறாங்க. இன்றைக்கி வந்து அது ஒரு சுரண்டல் சாதனமாக போச்சு. ஸோ கடைகள் ஏலம் இடற போது அது பகிரங்கமாக இருக்கிறது இல்லை, வெறும் 5% 10% மட்டும் 10 ரூபாய் வந்து 11 ரூபா 10000 ரூபா அப்படிங்கிற அடிப்படையில் கொடுக்குறாங்க. இப்போ வந்து ஒப்பனகார ஸ்ட்ரீட்டில் இருக்குது, அது வந்து அவனாசி ரோட்டில் இருக்குது, அந்த கோயில் இருக்குதுன்னா அந்த கோயில் அந்த கோயிலுக்கு சொத்து இருக்குதுன்னா அந்த கட்டிடங்கள் இன்றைக்கி தெரியும் ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 500 ரூபா அதை கூட 10 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஸோ மிக மிக சொற்ப அளவிலான வாடகை மட்டுமே கொடுத்துட்டு அந்த அது வந்து அந்த சொத்து கொள்ளையடிக்கப்படுது. நான் ரெண்டாக பிரிக்கிறதுங்க, அதாவது ஒரு அதாவது வந்து ஏறக்குறைய 150 வருஷத்துக்கு முன்னாடி 1800களில் அப்போ ஆங்கில ஆண்டு காலத்தில் வந்து இந்த கோயில்கள்லாம் தனியார் இடத்துல இருந்த போல ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் அப்பவும் சுரண்டல் சாபம் இருந்ததுனால அதை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரணுக்காக இந்து அரையணத்திற்கு கொண்டு வரப்பட்டது 1910 வந்தது. இப்போ மீண்டும் வந்து அது தனியாருக்கு போகிறதுங்கிறது எனக்கு யாருக்கும் ஏற்புடையது கிடையாது. மீண்டும் வந்து தனியாருக்கு போனால் அது வந்து சரியாக இருக்குன்னு சொல்ல முடியாது. இது முறையாக அதை வந்து கட்டுப்படுத்தணும். முதல்ல அந்தந்த கோயிலுக்கு எத்தனை ஏக்கர் பூமியில் இருக்குது, அந்த பழைய கால வரைபடங்கள், எவ்வளவு ஏக்கர் நிலம் கொடுத்தாங்க, என்ன கட்டடங்கள் கட்டப்பட்டது, பள்ளி கல்லூரி உட்பட எல்லாவற்றையுமே கம்ப்ளீட்டாக முழுமையாக கணக்கெடுத்தா தாங்க அதுக்கு ஒரு தீர்வு வரும். என்னென்ன தப்பு வந்து கோயில்கள் தான் இப்போ வந்து சீட்டு ஏதாவது வந்து அனுமதி சீட்டு கொடுக்கறதுலேருந்து தப்பு நடக்குது, எல்லா விதத்துலேயும் எல்லா தப்பும் நடக்குது. அடுத்தது வந்து உலகத்திலேயே அதிகமாக சிலைகள் திருட்டு போகிறதுங்கிறது வந்து தமிழ்நாட்டில் தான் நடக்குது. ஸோ இதெல்லாம் ஏன் நடக்குது, இதெல்லாம் ஏன் தடுத்து நிறுத்த முடியாமல் இருக்கு? அப்போ எங்கேயோ ஒரு இடத்த ஒரு மிகப்பெரிய அளவுக்கு தவறுகள் நடந்துட்டுக்குன்னு அர்த்தம். கோயில் பூட்டி வைக்கிறாங்க எல்லாமே போடுறாங்க, இருந்தாலும் கூட கோயில்கள் வந்து கோயில் சிலைகளே தொடர்ந்து தமிழ்நாட்டிலிருந்து கலவு போது உலகம் முழுவதுக்கும் அது வந்து ஒரு தொழிலாகவே நடந்துகிட்ருக்குது. ஸோ எனவே கோவில் சிலைகள் திருட்டை தடுக்கணும், கோவில் நிலங்கள் அபகரிப்பு தடுக்கணும், கோவிலுடைய கட்டடங்களை வந்து ஆக்கிரமிப்பு தடுக்கணும். எனவே ஒட்டுமொத்தமாக என்னென்ன சிலைகள் இருந்ததுங்கிறது உட்பட அந்த சிலை கோயிலுடைய வடிவம் அது என்னென்ன சிலைகள் இருந்தது உட்பட ஒரு மிகப்பெரிய அளவுக்கு நீதிபதிகள் அடங்கிய குழு வந்து விசாரித்து இது குறித்து வந்து வெள்ளை அறிக்கை சமர்ப்பிக்கணும். அப்போ தான் வந்து உண்மை நிலைமை தெரியும். அரசாங்கத்தோட பிடியில் கோயில் வந்ததுக்கப்புறம் தான் சிலை திருட்டு போச்சு அப்படின்னு ஒரு தரப்பேசுகிறாங்க. அதாவது இப்போ வந்து இது அரசாங்கத்தினுடைய பிடி அண்மை காலமாக தான் இருக்குது. இப்போ வந்து இந்த சிலை திருட்டெல்லாம் கடந்த சில வருடங்களாக தான் அதிகமாகுது. அது அரசாங்கத்தினுடைய பிடியில் வந்ததோ பிடி இல்லாமதோ சிலைகள் திருட்டு எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது இல்லை, சிலைகள் திருட்டு தடுக்கப்படும். அப்போ வந்து கோவில் சொத்துக்கள் முறையாக பராமரிக்கப்படவில்லை அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள். கடவுளே திருடுனா அப்போ சொத்து பிடிச்சு இருப்பான். 50 சிலைகளையே திருடுறதுக்கு தயக்கம் இல்லாமல் இருக்கிற போது அதுக்கே அச்சம் இல்லாத போது அப்போ நிலத்தை எப்படி விட்டு வச்சிருப்பான், அவன் பில்டிங் எப்படி விட்டு வச்சிருப்பாங்க? இல்லை சார், ஒருவேளை பக்தர்கள் கையில் இருந்திருந்தா ஒரு திருட்டு போகாமல் இருந்திருக்குமோ? இல்லை, அதாவது இப்போ வந்து நம்ம என்ன சொல்கிறோம், பக்தர்கள் ஏதாவது வந்துங்க இப்போ இதில் வந்து பிரித்து பார்க்கணும். கோவில்கள் பாதுகாப்பாக இருக்கணும், கோவில் சொத்துக்கள் சிலைகள் உட்பட பாதுகாப்பாக இருக்கணும், நிலங்களும் பாதுகாப்பாக இருக்கணும். இவங்ககிட்ட போனால் இருக்குங்கிறது தான் பேச வேண்டும். அதாவது வந்து நாம் இப்படி வந்து அதை முழுமையாக பாதுகாப்பதற்கு என்னென்ன நடவடிக்கை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முதல்ல வந்து ஆய்வு பண்ணணும், அது அப்புறம் வந்து யார்கிட்ட இருந்தா அப்படிங்கிறது முதல்ல முடிவு பண்ணணும். இப்பொழுது தேவையானது என்னென்ன தான் நடந்திருக்குது. இப்போ வந்து கடந்த ஒரு வருஷத்துக்கு முதல்ல சிலைகள் திருட்டு கொடுத்து மிகப்பெரிய அளவுக்கு பேசப்பட்டது, ஏன் அந்த அது அப்படியே ஆஃப் ஆச்சு? என்ன ஏன் அது ஆஃப் ஆச்சு? போய் 100 கணக்கான சிலையை வந்து எடுத்தாங்க, தஞ்சாவூர் எடுத்தாங்க, வீட்டில் எடுத்தாங்க, அது என்ன ஆச்சு? அவ்வளோ சிலைகளை வந்து ஒரே வீட்டிலிருந்து எடுத்தாங்க, தஞ்சாவூர் பிரசித்தி பெற்ற கோயில் இருக்கக்கூடிய கொண்டு எடுத்தாங்க,
பட் இதெல்லாம் என்ன ஆகுது? ஏன் இதெல்லாம் அமுக்கப்படுது? நீதிமன்றங்களும் கண்டிக்கின்றன, எல்லாம் பண்ணுதுன்னு. ஸோ அதனால் வந்து முதல்ல வந்து இப்போ தமிழ்நாடு அரசு இதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். ஒரு மாத காலம் இல்லைன்னா நீதிமன்றத்தை நாடுவேன், இல்லைன்னா மக்களை திரட்டி மீண்டும் வந்து போராட்டங்களுக்கு இருப்போம். இல்லைன்னா அதாவது இப்போ வந்து நம்ம போக வேண்டாம், முதல்ல வந்து நம்ம இதுக்கு முதல்ல விடுதலைட்டுங்க. அதாவது நான் சொல்றது வேற, அவர் சொல்றது வேற. நான் சொல்றது அவர் வந்து வெறும் ஒரு ஆன்மீகத்திலிருந்து மட்டும் பார்க்குறார். நான் வந்து பார்க்கறது இப்போ வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலோ அல்லது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய கோயில் எல்லாமே சிவன் கோயில்கள் தான். இந்த கோயில்களை அன்னைக்கு உருவாக்குற போது அரசர்கள் ஒரு வேறொரு நல்ல ஒரு நோக்கத்தில் பண்ணாங்க. அந்த கோயில்கள் இன்றைக்கி கோயில்களாக இல்லை. அந்த கோயில்கள் மக்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கணும், மக்கள் நிம்மதியாக இருக்கணும், மக்கள் அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக அரசர்கள் வந்து விவசாய நிலங்களும் எடுத்து கொடுத்தாங்க. இது வந்து இன்னைக்கு அது வந்து ஒரு கொள்ளை கூடாரங்களாக மாற்றப்படுகிறது, அது தடுக்கப்படும். சரிங்களா, அவர் ஒரு சிறிய வெள்ளத்துக்கு வந்து பார்க்குறார் கோயிலை வந்து எடுத்துக்க மட்டும். ஆனால் இத்தனை சொத்துக்களுக்கு என்னது? 5 லட்சம் ஹெக்டேருடைய நிலம் என்னங்கிறது என்னுடைய கேள்வி. சிலைகள் திருட்டு போகிறதுக்கு என்ன கேள்வி? பல்லாயிரக்கணக்கான கோடிக்கணக்கான சதுரடி நிலங்களுடைய வருமானம் என்ன? மக்கள் கடவுள் சொத்தாக இருந்தாலும் கூட இருந்தால் கூட அந்த வருமானம் மக்களுக்கு தான் போய் சரியா? எளிய மக்கள் இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு வந்து இந்த வருமானத்தை எல்லாம் பண்ணால் 1000 லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு வந்து இலவசமாக கல்வி கொடுக்கலாம், மருத்துவமனைகள் கட்டலாம். ஸோ அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. முதல்ல கோயில்களை வந்து முதல்ல எல்லா விதமான பிடியிலிருந்தும் விடித்து கோயில் சொத்துக்களை விடுவிக்கணும். அது சம்மந்தமான முதல்ல வெள்ளை இருக்கி வாங்கி கையில் வச்சுக்குவோம். அதுக்கு பிறகு இதை எப்படி பாதுகாக்கிறதுங்கிறது ஒன்று மட்டும் இல்லை, சில திருட்டுக்கு என்ன வழி? ஒவ்வொரு விசேஷ காலகட்டத்திலையும் டோக்கன் கொடுக்குறாங்க, அது யார் கணக்கு? எப்படி ஏசி டிசியா ஜேசியா இருக்கக்கூடியவங்க 1000 லட்சக்கணக்கான கோடி எப்படி அதிபதியாகிறாங்க? ஒரே ஆள் ஜேசியா 10 வருஷம் 20 வருஷம் ஒரே இடத்துல எப்படி இருக்க முடியுது? ஸோ அதனால் வந்து இது ஒரு மிகப்பெரிய ஊழல் சாம்ராஜ்யமாக வந்து கோயில் இந்து கோயில்களை மாற்றப்பட்டிருக்குது. அதை அனுமதிக்க முடியாதுங்க. ஊழலுடைய தோற்றுவாயே வந்து கோயிலிருந்து துவக்கிறாங்க. சார் வந்து மாற்று மதம் அறத்துறை அமைச்சராக இருக்கிறாங்க, முதலமைச்சராக இருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து இது வந்து ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இந்த ஏன் வந்து இதுக்கு இந்த அளவுக்கு இது கவனிப்பார் இல்லாமல் இருந்துடுறது? இப்போ நம்ம வந்து எதையும் முன்னாடி போட வேண்டாம். நம்மளுக்கு தேவையானது எந்த அந்த கோயில் ஒவ்வொருத்துக்கும் வந்து தல புராணம்னு இருக்குல்ல, எத்தனை ஏக்கர் பூமியில் கட்டினான்னு இருக்குல்ல, அவனுடைய ஸ்கெட்ச் இருக்குல்ல, அதுக்கு எந்த நிலங்கள் யாராவது கொடுத்தான்னு இருக்குல்ல, அதையும் போது எடுங்க. இப்போ யார் கையில் இருக்கு? இது வந்தாலே பார்க்க எல்லா விஷயம் எங்கே லூப்ஹோல்ஸ் ஆச்சு என்ன நடந்துங்கிறது கம்ப்ளீட்டாக எல்லா குற்றவாளியும் பிடிச்சிடலாங்க. நீங்கள் இதை நாம் எடுத்தோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து எல்லாருடைய தலையீடும் தடுக்கப்பட்டு. ஒரு மாதம் கவர்மெண்ட்டு இல்லைன்னு சொல்லு, கவர்மெண்ட்டுனா தலைமைச் செயலாளர் இருக்கார்ல, தலைமைச் செயலாளர்னு ஒரு நிர்வாகம் இருக்குல்ல, தலைமைச் செயலர் செய்யலாம், ஆளுநர் செய்யலாம். அரசாங்கம் இவங்க மட்டும் அரசாங்கம் இல்லையா, ஆளுநர் தானே வந்து எல்லாம் ஹெட்டு. த கவர்னர் கேன் டேக் ஆக்ஷன்.